Hi, Lakshmi. Hi. இந்த சாரி சூப்பரா இருக்கு. ஹால பார்த்தாலே கண்ண பறிக்குது. நீயும் இந்த புடவையில ரொம்ப சூப்பரா இருக்க. தேங்க்ஸ். மஞ்சுளா மேடம் பாத்தியா? பாத்துட்டேன். ப்ராடக்ட்ஸ் மட்டும் இன்ன வரலையா? வந்த உடனே தரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்புறம் உங்ககிட்ட சோப்பும் கார் வாஷ் லிக்யூடும் இருந்தா கொடுங்களேன். என்கிட்ட கார் வாஷ் லிக்விட் தீந்து போச்சு. ஓ, நான் வேற யார்கிட்டயாவது வாங்கி கண்டிப்பா உனக்கு தரேன். நீங்க எவ்வளவு சேல் பண்ணிருக்கீங்க? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அத விடு, அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் உன் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் சொன்னாரா? ஒண்ணும் சொல்லல. நல்லவங்களா இருக்காங்க, கரெக்டா யூஸ் பண்ணி பெருசா ஜெயிச்சிடுன்னு சொன்னாரு. ஒரு விஷயம் தெரியுமா, பொய் சொன்னா உன் முகம் நல்லாவே இல்ல. சும்மா உண்மைய சொல்லு. திட்டினாரு. திட்டினாரா? எதுக்கு? இந்த பிசினஸ் விஷயமா வெளிய சுத்துறேன்னு, எல்லாருக்கூடிய பழகுறேன்னு. ஆமா, அவர் திட்டினது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து பக்கத்துல உட்காந்து அவ்வளவு ஃப்ரீயா பேசுறதே முதல்ல எரிச்சலை ஏற்படுத்தும். அடுத்து உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னே தெரியல, நான் டைவர்ஸின்னு சொன்னேன். என்னடா இவ்வளவு ஓப்பனா பேசுறாளே, தப்பானவளா இருப்பாளோன்னு எல்லார் மனசுலயும் தோண வைக்கும். ஆனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன நான் மாத்திக்க முடியாது. நீ என்ன முடிவெடுத்த? உன் புருஷன் சொல்றதை கேட்டு என்கிட்ட பேசாம இருக்கிறதுனா? சாச்சா, அதெல்லாம் இல்ல. அவருக்கு உங்களை பிடிக்குதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உங்ககிட்ட பழகின அஞ்சாவது நிமிஷத்துலயே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. லக்ஷ்மி, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. எல்லாருக்கும் இவ்வளவு குவாலிட்டிஸோட ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கைக்குள்ளேயே வச்சுக்க, இந்த உலகத்துல கத்துறவங்கள கூட நம்பலாம். ஆனா உன் புருஷன் மாதிரி அமைதியான முகத்தை வச்சுக்கிட்டு சாந்தமே மறு உருவமா இருக்கிறவங்கள நம்பவே முடியாது. சொல்ல போனா இவங்களும் சாமியாரும் ஒண்ணுதான். இவங்களெல்லாம் கொஞ்சம் விட்டு அப்புறம்தான் பிடிக்கணும். ஆமா, உனக்கும் அவருக்கும் பிரச்சனை வருமா? எனக்கும் அவருக்கும் எந்த விஷயத்திலயும் பிரச்சனை வராது. அப்படி வந்தாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஆனா இந்த வேலை விஷயமா மட்டும் அடிக்கடி பிரச்சனை வரும். அவரால நான் வேலைக்கு போறத தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். எல்லா ஆண்களும் இப்படிதான். பெண்கள் பொதுவா அடுப்படியில வேலை பார்க்கற வேலைக்காரியா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. என்னைக்காவது ஒரு நாள் அடுப்படிக்குள்ள வந்து உன் புருஷன் சமைச்சிருக்காரா? நிறைய தடவை செஞ்சிருக்காரு. அவருக்கு சமைக்கிறது சாப்பிடுதுனா ரொம்ப உயிர். அதுவும் சண்டேல நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடலைனா தூக்கமே வராது. சண்டேஸ்ல மட்டும்தான் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி புகழ் ஓடிக்கிட்டே இருக்கும். மத்த நாள்லாம் மறந்துடுவாரு. லக்ஷ்மி, பெண்களை புகழ்ற ஒரு மனுஷன் ரொம்ப ஆபத்தானவன். ஒரு பொண்ணு ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு அவ சமைச்சத பாராட்டிட்டா போதும், உடனே எல்லாத்தையும் மறந்துடுவா. ரொம்ப கவனமா இருக்கணும். உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கிளாஷே வராதுன்னு என்ன நிச்சயம்? எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு ஈகோ இருக்கு. அது எப்ப முழிச்சுக்கும்னே தெரியாது. எந்த விஷயத்திலயும் நாம பாதிக்கப்படக்கூடாது. என்ன யோசிக்கிற? நான் சொல்றது சரியா இல்ல நான் ஏத்தி விடுறனா? என்ன பார்த்த உடனே அஞ்சு நிமிஷத்துல உனக்கு எப்படி பிடிச்சு போச்சோ அதே மாதிரி எனக்கு உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனேயே உன்னை பிடிச்சு போச்சு. அவ்வளவு பொறுப்பா வேலைக்கு வந்தாலும் குடும்பத்து மேல அக்கறையோட இருக்க. உன்னோட பொறுப்புணர்ச்சிய யாரும் தப்பா பயன்படுத்திடக்கூடாது. சரி, வா போலாம். Thank you.
எனக்கு பணம் தேவைப்படுதுப்பா. போன வாரம் தானடா பேனா வாங்க காசு கொடுத்தேன், அதுக்குள்ள உனக்கு காசு கேக்குதோ? பணம் ஒண்ணு மரத்துல காய்க்கல. உங்க அப்ப கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு வரேன் தெரியுமா? அப்பா இப்ப எதுக்கு இவ்வளவு லென்தா பேசுற? அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது, குடுக்குறியா? என்னது 10,000? உனக்கு கேக்குடா 10,000 ரூபா. முதல்ல 10,000 ரூபாய்க்கு எத்தனை சுழியம் தெரிஞ்சுக்கிட்டியா? எல்லாம் தெரியும் பா, 4 சுழி தெரிஞ்சிருச்சுனா உடனே 10,000 ரூபாய் கேட்டுருவியா? ஏன் சம்பளமே அம்பிடுத்தேன். அப்பா இருக்கா இல்லையா சொல்லு. டேய் உனக்கு கேக்குடாப்பா 10,000 ரூபா. அது முக்கியமான விஷயம் பா, குடு. என்னடா விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஃபீஸ் கட்டணும். அத அவங்க வீட்ல கட்டுவாங்க, ஓட. அதெல்லாம் உனக்கு தேவையில்லப்பா, தர முடியுமா முடியாதா மட்டும் சொல்லு. கடன் கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குற? டேய் நீ பண்றது எதுவுமே சரியில்லை. 10,000 ரூபாங்கிற ஃப்ரெண்டுங்கிற நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வாத்தியார் வந்து பார்த்தாதே எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறேன். அப்பா நான் உங்ககிட்ட பணம் கேட்டேன், நீ இல்லன்னு சொல்லிட்ட, அதோட விட்டு. அத எப்படி விட முடியும்? எல்லாமே இந்த வீட்டுல புதுசு புதுசா நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு உங்க அம்மா என்னைக்கு இல்லாத திருநாளா? மளிகைச்சாமா வாங்க காசு கேக்குறா, நீ என்கிட்டவே திடீர்னு 10,000 ரூபாய் கடனா கேட்டுக்கிட்டு இருக்க? என்னமோ இந்த வீட்டுல எனக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது நடந்துச்சு உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து தொலைச்சுடுவேன். ஆமா அப்பா, இப்ப எதுக்கு கோவப்படுறேன்? பணம் அம்மாவுக்கு தான் தேவை, போதுமா? என்னது நிறுத்துப்பா, அம்மாவுக்கு எதுக்கு பணம்னு கேக்குற? அதானே அம்மா திலகோன்னு ஒரு அக்கா கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கி தர்மராஜ் மாமா கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரு இப்ப இல்ல, அவங்க காசு கேக்குறாங்க. என்ன பண்றேன்னு தெரியாம அம்மா முழிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏய் இப்ப அவளை நான் அப்பா உடனே மறுபடியும் கத்தி கோபப்பட ஆரம்பிச்சிடாத. இது முன்னாடியே நடந்த விஷயம், எல்லாத்துக்கும் சேர்த்து முன்னாடியே திட்டிட்ட, இப்ப மறுபடியும் திட்டாத. உனக்கு நான் வாயை திறந்து கத்துறது மட்டும் தான் உனக்கு தெரியுது, உங்க அம்மா பண்றது எதுவுமே உனக்கு தெரியல. அந்த பய ஒரு பெரிய ஏமாத்துக்காரன் தெரியும்ல, அவனுக்கு ஆக்கி போட்டு செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு காசு வேற வாங்கி கொடுத்துருக்காளா? இப்ப இது தேவையில்லாத பிரச்சனை தானே? எல்லார் வீட்லயும் அண்ணன் தம்பிங்க வந்து சீர் செஞ்சுட்டு போவாங்க, இங்க மட்டும் தான் சீரை வாங்கிட்டு போறாங்க. ஏண்டா இப்படி பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை கத்தி கேட்டா நான் தப்பானவன உனக்கு தெரியறேன். அப்பா ஏன்பா முடிஞ்சு போனதை நினைச்சு உன்னை நீயே டென்ஷன் ஏத்திக்கிற? இனிமே எந்த தப்பும் நடக்காது, நீ காசு கொடுத்துட்டு போ. என்னது காசை கொடுத்துட்டு போவா? அந்த என்ன வேற உனக்கு இருக்க? கொண்டே விடுவேன், சல்லி பைசா என்னால தர முடியாது. பண்ண தப்புக்கு அனுபவிக்க சொல்லு. அப்பா காசு தர மாதிரி சென்டிமெண்டாலாம் பேசுன, என்னப்பா? முதல்ல உனைய உதைக்கணும்டா, எல்லாத்துலயும் அவளுக்கு சப்போர்ட் பண்றேல, போய் படுறியா? ஏண்டா அவர்கிட்ட போய் கேட்ட? கத்திட்டு போறாரு பாரு. வேற யாருகிட்டயும் கேட்டு இல்லன்னு சொல்றதுக்கு அப்பா கிட்ட கேக்குறதுல ஒன்னும் தப்பில்லம்மா. இப்ப என்ன ஆயி போச்சு? அவருக்கு எங்க தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தல, இப்ப எல்லாம் சரியா போச்சா? இனிமே எல்லார்கிட்டயும் தைரியமா பணம் கேட்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு 2 நாளைக்கு யாருகிட்டயும் பணம் கேட்காத. அப்பா மேல சின்னதா ஒரு டவுட் இருக்கு, திட்டிட்டு போனாலும் பணம் கொண்டு வந்து கொடுத்துருவாரு நினைக்கிறேன், பாக்கலாம். சிவானி குட்டி, அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு லேட்டா தான் வருவாங்க. அப்புறம் நான் எப்படி தூங்குறது? ஏன் கூட தூங்கு? ஒண்ணு வேண்டாம், நான் ஏன் ரூம்ல தூங்குறேன்?
ஐயோ, தனியெல்லாம் போய் தூங்க கூடாது. நீ அப்போ இங்கே இரு. என்ன என்ன இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதா? சரி, பாட்டி மேல நீயே இவ்வளவு கோபமா இருக்க? நீ பாட்டி கூட சண்டை போடாம இருந்தா உனக்கு கதையெல்லாம் சொல்லுவல. எனக்கு கதையெல்லாம் வேணாம். அப்படி வேணும்னா நான் போகோ சேனல்ல பாத்துப்பேன். போகோ சேனல்ல பாட்டி சொல்ற மாதிரி கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்களே. எனக்கு அந்த கதையே வேணாம். அப்போ உனக்கு கதை வேண்டாம். ஓகே, கதையை கேளுங்க. நான் தான் வேணாம்னு சொல்றல. நான் உனக்கு சொல்லலம்மா. இதோ அங்க போகுதுல சின்னுண்டு எறும்பு, அதுக்கு சொல்றேன். அப்புறம் இந்த பல்லி போகுது பாரு, அதுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம். நான் தான் கேட்க மாட்டேன்னு சொல்றேல. நான் தான் உனக்கு சொல்லலையே. கேளுங்க, அந்த குட்டி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அது நல்லா படிக்கும். அந்த பொண்ணோட அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வீட்டில் பாவம் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸுக்கும் போகும். ஒரு நாள் டான்ஸ் கிளாஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிச்சு. ஆனா அது டான்ஸ் கிளாஸுக்கு போகல. கதையில இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். டான்ஸ் கிளாஸ் போறேன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போறா. அங்க ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்றா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது கதை தானே. அங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணி என்ன பண்ணா? ஸ்கிப்பிங் விளையாடுனாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? கதை தானம்மா. சரி, மேல சொல்லுங்க. என்னமோ கதை வேண்டான்னு சொன்ன. நான் ஒண்ணும் எனக்கு கேட்கல. அந்த எறும்பு கேட்டுச்சு, அந்த பல்லி கேட்டுச்சு. சரி, இப்ப அந்த பொண்ணு ஃப்ரெண்ட மீட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாளா, அந்த சமயம் திடீர்னு அந்த பொண்ணோட பாட்டி வீட்டுல இருக்க போர் அடிச்சு அப்படியே கிரவுண்டுக்கு வாக்கிங் வந்தாங்களாம். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டாங்க. அப்புறம் உன்கிட்ட சொல்றேன். அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம அந்த பாட்டி திரும்ப போயிட்டாங்க. ஏன் போனாங்க? அந்த பொண்ணுதான் பாட்டியை பார்த்தா பயந்து ஓடிடும்ல. அதனால அந்த பொண்ணை பயமுறுத்த வேணானு அந்த பாட்டி போயிட்டாங்க. வீட்ல போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களா? இல்லையே, ரகசியமா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. அப்ப பாட்டி உங்களுக்கு ராஜா கதையெல்லாம் தெரியுமா? தெரியுமே. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறேன். கதை சொல்லுங்க. சரி வாங்க. சக்கரமணி, ஒரு காஃபி கொண்டாங்க. யோகேஷ், இவ்வளவு காலையில என்னடா பண்ணிட்டு இருக்க? ரிசர்ச் தான் டாடி. ஒரு புது டிசைன், அத பண்ண சொல்லிருக்கேன். அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். டேய், எது செஞ்சாலும் ஆபீஸ்லயே செஞ்சு முடிச்சிரு. வீட்டு வரைக்கும் பிசினஸ் கொண்டு வராத. இது உனக்காக சொல்றேன். நாளைக்கு மென்டலி பெரிய டார்ச்சர் கொடுக்கும். கொஞ்ச நாள் பா, ஜஸ்ட் பழகுற வரைக்கும். அப்புறம் அடங்கி உட்காந்துறேன். நான் உன்ன சொல்றேன், கேக்குறியா? ம், சொல்லுங்கப்பா. பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு வேற ஒரு பக்கம் தேவை. 24 ஹவர்ஸும் பிசினஸ் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் டைவர்ட் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்டா. டாடி, ஏதாவது சாதிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணலாமே. ஆனால் நான் இன்னும் ஒன்றுமே பண்ண ஆரம்பிக்கல. இப்போதைக்கு என்னோட கான்சென்ட்ரேஷன் முழுக்க கார்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னோட சந்தோஷத்தை பறிக்க திட்டம் போடாதீங்கப்பா. டேய், எனக்கு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எனக்கு 24 வயசு. அது வரைக்கும் உருப்படியாக நான் எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 10 கழிச்சு தான் என்னால் பிஸ்னஸில் ஜெயிக்க முடிஞ்சது. டாட், உங்களோட டார்கெட் காலகட்டம் எல்லாமே வேற, என்னோடது வேற.
வேணும்னா ஒன்று பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரியா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு ஒரு சித்தி வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் உங்கள் ஒரே முகத்தை பார்க்குறதுக்கு போர் அடிக்குதுப்பா. ஆஹா, ஜஸ்ட் அ ஜோக் டேட். இதை சீரியஸாக எடுத்துக்கூடாது டேட். எனக்குன்னு நான் ஒரு லைனை தொட்டிருக்கேன், அதில் நான் ரீச் பண்ணணும், வின் பண்ணணும். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை, கண்டிப்பாக பண்ணிப்பேன். ஆனால் அது இப்போ கிடையாது. என்னால் என்றைக்கு இந்த கம்பெனியை வினோதினி இல்லாமல் ரன் பண்ண முடியுதோ அன்னைக்கு. அப்போ நேரம் அவங்கக்கிட்ட வந்து, அப்பா உங்கள் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி எப்படி வினோதினி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி என்னாலையும் பார்த்துக்க முடியும், எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நல்ல பொண்ணாக தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ண விட்டுட்டு போய் உங்கள் வேலையை பாருங்க, போங்க. போறமா. ஹலோ. லேட் ஆகுனா நீங்க ஆபீஸ்க்கு ஸ்ட்ரைட்டா வந்துடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. பிரசாத். ஆ. நானும் கூட வர. ஆபீஸ் கேப் பஞ்சர் ஆயிடுச்சான், எங்கேயோ நிக்குதான். ஆஹா, எனக்கு டைம் ஆயிடுச்சு வினோ, நான் கிளம்ப போறேன். 5 மினிட்ஸ் பிரசாத், உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்கு இவ்வளவு வேகமா போனும், ஏதாவது ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி பொறுமையா போலாம்ல. இல்ல பிரசாத், நாளைக்கு சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பணும். இந்த போதுமா, எனக்கு டைம் ஆச்சு. டூ மினிட்ஸ் பிரசாத், நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரம். ஓகே ஓகே. அண்ணா நான் கிளம்பிட்டேன், நீங்க ஸ்ட்ரைட்டா மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருங்க, நான் வந்துடுறேன். ஓகே. வினோ. 5 minutes பிரசாத். டைம் ஆயிடுச்சு வினோ, சீக்கிரம். இதோ வந்துட்டேன். வினோ. இதோ வந்துட்டேன். சரி நீ கால் டாக்ஸி பிடிச்சு போ, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஐயோ, இதோ வரேன் பிரசாத். இதுதானே தேடுற? ஆமாமா. சங்கீதா, கொஞ்சம் வீட்டுக்கு கார் அனுப்புங்க, சீக்கிரம். 2 மினிட்ஸ்ல என்னமா ஆயிட போகுது, இவ்வளவு அவசரமா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. சரி இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆவற, அவருக்கு அவசரமா ஏதோ வேலைன்னு போயிட்டாரு. நீ கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கல, வந்தோடனே கிளம்பிப்போ. இல்லம்மா, உனக்கு தெரியாது. இல்ல வேணோ, எனக்கு எல்லாம் தெரியும், உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை வரைக்கும் தெரியும். அம்மா.